அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன். தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை பத்தாம் வீட்டு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான். சோ பத்தாம் இடத்தை யாரெல்லாம் பாக்குறாங்க? எப்பொழுதும் போல சனியும் குருவும் பார்க்கிறார்கள். சோ வேற ஏதேனும் கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. சோ தொழில்துறையை பொறுத்தவரையில எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. எப்பொழுதும் போல மிதமான வியாபாரம் இருக்கும். அது நீங்க எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் சரிதா, ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், டிரான்ஸ்போர்ட் ஆக இருந்தாலும் சரிதான், கார்கோ பிசினஸ் லாஜிஸ்டிக் ஆக இருந்தாலும் சரிதான், ஃபைனான்ஸ் அந்த பணம் கொடுக்கல, சுக்கரனுடைய காரணத்தினால ஃபைனான்ஸ் பணம் கொடுத்து வாங்குது, அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய பேங்க் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, இதெல்லாம் கூட இந்த மாதிரி பிசினஸ் நீங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு ஷாப் கடைகளாக வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான். ஸோ உங்க கம்பெனியை பொறுத்தவரை உங்க பிசினஸை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் பிசினஸ் ஆக இருக்கும். பிசினஸ்ல எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது, ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஸ்டாண்டர்ட் பிசினஸ், ஸ்டாண்டர்ட் இன்கம், நிச்சயமா நிலையான வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். தொழில்துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அதே போல பிசினஸ் செக்டரை பொறுத்தவரையிலும் கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மிகப்பெரிய சவாலானதாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, அதே போல அந்த கடனாளிகளை சமாளிப்பது, இதெல்லாம் கூட ஒரு பெரிய சிரமமான விஷயமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசில் எடுத்தும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும், மனசுல ஒரு தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களா, அதாவது பேட் வைப்ரேஷன் ஏதாவது அதிகமானதாக இருக்கு, மந்திர மாந்திரிகள் வைப்ப தோஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம், மனசுல நிலையான ஒரு பயங்கள் கூட இருக்கும். அந்த மாதிரி பயம் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி பயங்கள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குமே ஆனால், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கான பலாபம் அது இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சு அதுக்கான பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பை தரும். துலாம் ராசி அன்பர்களே, சோ ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, சோ நீங்க அப்பா அம்மா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சிஸ்டர்ஸா இருக்கலாம், பிரதர்ஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலி பிரிந்திருக்குமே ஆனால், சின்ன சின்ன மனக்கசப்பு, சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சொத்து சண்டைகளா இருக்கலாம், வரி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், எனி ஒன், சோ ஏதோ ஒரு காரணங்களால் நீங்க பிரிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமா அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. துலாம் ராசி அன்பர்கள், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கட்டாயம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை என்ற வார்த்தையை நீங்கள் முதல்ல மனசுல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, அதுக்கான வழிமுறைகள் உண்டு. அதுக்கான என்ன அதுக்கு சார், அதுக்கு என்ன வழிபாடுகள் உண்டு, அதுக்கு என்ன வழிமுறைகள் உண்டு, கொஞ்சம் சேகரிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமாக உங்களுக்கு வழி சொல்வதற்காக காத்திருக்கின்றோம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மனசுல இருந்து வரக்கூடிய குழப்பங்கள், அதுதான் சொன்ன மன பயம்னு சொன்ன, நிம்மதி இல்லாம இருக்கு சொன்ன, தூக்கமின்மை, இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தூக்கமின்மை இருந்திருக்கும், மனசுல சில குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள்ல கூட ஒழிய வழிபாடுகள், சிவபெருமான வழிபாடு செய்வது, அம்பாள் வழிபாடு செய்வது, பைரவர் வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, வாராகி வழிபாடு, சோ அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் மூலம் அந்த தூக்கமின்மை பிரச்சனை, மனக்குழப்பங்கள், இதெல்லாத்தையும் நீங்க விளக்க முடியும். துலாம் ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, நீங்க தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக இருந்தாலும் சரிதான், லாஜிஸ்டிக் பிசினஸ் செய்யக்கூடியவங்க, கார்கோ செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படி வெளிநாடு சார்ந்த தொழில் வேலை வாய்ப்பு, உள்நாட்டு வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பதிலே பத்தாம் ஸ்தான அதிபதி சுத்தமான எந்த விதமான அசுபகிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக உங்களுடைய பிசினஸ் இந்த மாதம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, ஆக எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.